அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. வீகா ஸ்கின் வைட்னிங் சோப் சாஞ்சை மஷ்ரூம் எக்ஸ்ட்ராக்டுடன் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பேன் அமெரிக்கா ஷர்ட்ஸ் ட்ரவுசர்ஸ் ஜீன்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் பிரீமியம் மென்ஸ் வேர். தானா புயல் இன்றைக்கு புதுச்சேரிக்கு தெற்கே இறங்க போகிறது. இதனால ரெண்டு நாளைக்கு கடலூருக்கு தெற்கேதான் மழை இருக்கும். சென்னைக்கு எப்படி இருக்க போகுது? சென்னையை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரிக்கு வடக்கே 28ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு. தீபாவளி நாட்கள்ல அதிகாலை நேரத்துல லேசான மழை இருக்கும், வெயில் வரும், வெயிலுக்கிடையே ஆங்காங்கே மேகங்கள் திட்டு திட்டா உருவாகி ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். விக்கிரவாண்டியில 27ஆம் தேதி விஜய் பேசும்போது மழை வருமா வராதா? கடலூருக்கு வடக்கேன்னு சொல்லும் பொழுது அடங்கியிருக்கக்கூடிய அந்த விழுப்புரம் மாவட்டம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. தமிழ்நாட்டுல டெல்டா பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல வந்து மழைப்பொழிவு வந்துட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா மயிலாடுதுறை, திருவாரூர், திருச்சி அந்த இடங்கள்ல மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வும் சொல்லுது. உங்களுடைய கணிப்பு என்ன சொல்லுது? ஏன்னா டெல்டா மக்கள் தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. விவசாய மக்கள் வந்து உங்களுடைய கணிப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த சில நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள்ல மட்டும்தான் பொழுதிருக்கு, டெல்டாவோட மட்டும்தான் ஒதுக்கி இருக்கு. எல்லா மாவட்டங்களையும் பொழுதிருக்கு, எல்லா மாவட்டங்களையும் ஒதுக்கி இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு இல்ல, ஒரே நேரத்துல மூன்று அமைப்புகள் இருக்குது, சில நேரத்துல ரெண்டு அமைப்புகள் இருக்கு. இப்ப என்ன செய்யுதுன்னா காற்றை வந்து இடம்பெயர செய்து கொண்டே இருக்குது. எதிர்பார்ப்பது ஒன்றா இருக்கும், திடீர்னு அருகிலே போய் பெய்யும் இடம். அதாவது மழைப்பொழிவு ஒரு மாவட்டத்துல ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் குறைவாகவும் ஒரு இடத்துல குறைவாகவும் இல்லாமலும் இருக்கிறது. அப்படி இருக்கு மழைப்பொழிவு. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்துல ஒரு மணி நேரத்துக்கு மேல பரவலாகவே கடும் மழைப்பொழிவு கொடுத்துருக்கு. இந்த நிலையில எப்படி மழைப்பொழிவு அமையும், அதே சனி ஞாயிறு வரக்கூடிய நாட்களில் எப்படி மழைப்பொழிவு அமையும் பார்த்தீங்கன்னா, தானா புயல் நோக்கி குளிர்காற்று தமிழ்நாடு ஊடாக வந்து வங்கக்கடல்ல நேற்றைக்கு இறங்கிய இடம் புதுச்சேரிக்கு வடக்கே, இன்றைக்கு புதுச்சேரிக்கு தெற்கே இறங்க போகிறது. இதனால இரு காற்று இணைவு எல்லாமே ரெண்டு நாளைக்கு கடலூருக்கு தெற்கே தான் மழை இருக்கும். அதாவது 25-26 தேதிகள்ல கடலூர் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், சேலத்தை கூட வச்சுக்கலாம், சேலம் மற்றும் ஈரோடு, நீலகிரி இதற்கு தெற்கே தான் மழை இருக்கும். இந்த கடலூருக்கு வடக்கே வேணா புதுச்சேரியில லேசா இருக்கலாம், ஆனால் புதுச்சேரிக்கு வடக்கே ரெண்டு நாளைக்கு மழை இருக்காது. இனிமேல் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் மழை. 25-26, 27ஆம் தேதி மழை பொழிவு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் கடலூர் மாவட்டத்துக்கு தெற்கே தான், மயிலாடுதுறை அதாவது டெல்டா டெல்டாவுக்கு தெற்கே தான் மழை பொழிவு. மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் தெற்கு பகுதி எடுத்துக்கலாம். தவிர கடலூருக்கு வடக்கே மழை வாய்ப்பு வரக்கூடிய 27ல இருந்து இருக்காது. அடுத்த சுற்று மழைப்பொழிவு வந்து 29ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. அப்பதான் சென்னையில இருந்து மழைப்பொழிவு மீண்டும் கொடுக்கும். ஓகே சார், இப்ப நீங்க வடக்கடலோர மாவட்டங்கள் அந்த பகுதியில வந்து காற்றோட சேர்ந்து மழைப்பொழிவதற்கான ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதாவது 25-26 அப்படியா? காற்றோட சேர்ந்த மழைப்பொழிவு தமிழ்நாட்டுல இல்லவே இல்லைங்கய்யா. அதாவது குளிர்காற்று வெப்ப நீராவி இரண்டும் வளிமண்டலத்தில் இணைவதன் காரணமாக மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் தரைப்பகுதியில் கொடுக்குமே தவிர காற்றோட மழை டானா புயல் தான், டானா புயல் இருக்க இடத்துல தான் காற்றோட மழை. ஓகே, இப்ப சென்னைக்கு எப்படி இருக்க போகுது? 25, 26, 27 சென்னைக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்க போகுது? சென்னையை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு இல்லை எனலாம். காரணம் டானா புயல் நோக்கி வளிமண்டலத்துல இமயமலை பகுதியிலிருந்து குளிர்காற்று தமிழ்நாட்டின் வடகடலோர வழியாக இறங்கி வங்கக்கடல் நோக்கி பயணிக்கிற காரணத்தினால வெறும் குளிர்காற்று மட்டும்தான் இருக்கும். குளிரும், கடுமையான குளிர் இருக்கும். இந்த பதிவு செய்து கொண்டிருக்கூடிய இந்த நேரமா இருந்தாலும் சரி, பகல்ல கூட வெயிலா இருக்கும், பகல்ல கூட கொஞ்சம் தெளிவான வானமாக இருக்கும். இரவு நேரம் மாலை நேரம் வந்துட்டாலே குளிர், அதிகாலை நேரத்துல 3 மணியாக இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 மணி மழை துளி போன்ற அதிகமான தண்ணீர் துளி இருக்கும். பனிப்பொழிவு அதிக தண்ணீர் இருக்கும். அதாவது மழையாக மாற வேண்டிய மேகம் பனியாக பொழிகிறது, மேகமாக மாறாமல் பனியாக பொழிகிறதுன்னு சொல்லணும். காற்று குளிர்ந்து மேகமாக மாறாமல் காற்று குளிர்ந்து பனியாக பொழியும், அப்படிப்பட்ட அந்த வெப்பம் அங்கு இருக்கிறது சென்னையை ஒட்டியுள்ள பகுதிகள் வளிமண்டலத்துல. ஆகவே கண்டிப்பாக 28ஆம் தேதி வரைக்கும் சென்னை உள்ளிட்ட புதுச்சேரிக்கு வடக்கே 28ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு, சேலத்திற்கு வடக்கே மழை வாய்ப்பு இருக்காது.
சேலம் அதாவது கர்நாடக எல்லையோரம் கூட இருக்கலாம் மேட்டூர் கூட, ஆனால் கண்டிப்பாக அங்க ஒசூர், ஒசூர் கிருஷ்ணகிரியில மழை உண்டா? ஒசூர் கிருஷ்ணகிரி தருமபுரி அந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இன்றைக்கு கடந்த 2 நாட்களாக பெய்திருக்கிறது, நேற்று ஆங்காங்கே பெய்தது, இன்றைக்கு ஒரு சில இடங்கள்ல வாய்ப்பு இருக்கே தவிர, அதுவும் கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரிக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர, ஊத்தங்கரைக்கோ தருமபுரி மாவட்டத்தோட பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பகுதிக்கோ அல்லது கர்நாடக எல்லையோர அதாவது ஆந்திர எல்லையோர கிருஷ்ணகிரி மாவட்டம் அதாவது அந்த வேப்பனம் பள்ளி உள்ளிட்ட பகுதிகளுக்கு தான் வாய்ப்பு இல்லை. மேற்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்கும், கிழக்கு பகுதிக்கு வாய்ப்பு இல்லை. 3 நாள் தான், அதாவது ஒரு 25, 26, 27 3 நாள், 28 நாலு நாள் மட்டும்தான் இந்த பிரச்சனை. டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே இருக்கும், அதற்கு பிறகு வங்கக்கடலில் இருந்து அதாவது டானா புயல் என்ன ஆகும்னா கரை கடந்து தெலுங்கானா வழியாக அது அப்படியே தெற்கு நோக்கி ஒடிசாவோட தெற்கு பகுதிக்கு வந்து ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதிக்கு வந்து தெலுங்கானா வழியாக வடக்கு கர்நாடக வழியாக கோவா மற்றும் மும்பை இடைப்பட்ட பகுதியில செயலிழந்து அரபிக்கடலை இறங்கி லட்சத்தீவிற்கு வரக்கூடிய 29ஆம் தேதி வரப்போகுது. 30, 31ஆம் தேதியில லட்சத்தீவுல இருக்கும். அப்ப 29ஆம் தேதி லட்சத்தீவுக்கு வரும் பொழுது வடகிழக்கு பருவக்காற்றை இது ஈர்க்க போகிறது. இங்க வந்து வடகிழக்கு காற்றை கிழக்கு காற்றை முதல்ல இருக்கும், அந்தமான் போயிலிருந்து காற்று இங்கே வரும், மேகங்கள் உருவாகும், வளிமண்டல சுழற்சி 30ஆம் தேதி உருவாக போகுது. தீபாவளி நாளில் கூட இலங்கை அருகே வளிமண்டல சுழற்சி, ஆனால் அது பெரிய அளவிலே மழைப்பொழிவை கொடுத்துறாது. அதிகாலை நேரத்துல லேசான மழை இருக்கும், வெயில் வரும், வெயிலுக்கிடையே ஆங்காங்கே மேகங்கள் திட்டு திட்டா உருவாகி ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும். இறுதியில மேகங்கள்லாம் போய் மேற்கு தொடர்ச்சி மழையில குடித்து 29, 30 தேதிகள்ல மாத இறுதி நாட்கள் தீபாவளி நாட்கள்ல மாலையில மதியத்துக்கு மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மழை இருக்கும், அதிகாலை நேரங்கள்ல கடலோர மாவட்டத்துல மழை இருக்கும். 29, 30 தான் சென்னைக்கு மழை எடுத்தது. சென்னையில் கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டம், புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கு, கடலூருக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் இனிமேல் 29க்கு மேலதான் மழை இருக்கும். அதுக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும். டெல்டாவிற்கு தெற்கே தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை இருக்கு. பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து 29ல இருந்து வரக்கூடிய கிழக்கு காற்றால் கொடுக்கக்கூடிய மழை, அது லேசா சூறல் சரணா இருந்து நவம்பர் முதல் வாரத்துல இருந்து தான் பிக்கப் ஆகும். ஓகே சார், இப்போ நீங்க சென்னை மக்களுக்கு வந்து எப்படி மழை பொழிவு இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, கடலோர மாவட்டங்கள் அதே மாதிரி டெல்டா பகுதி மக்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எல்லாராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக இப்போ இருப்பது என்னென்னா, விக்கிரவாண்டியில் மழை பெய்யுமா பெய்யாதா அப்படிங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. விஜய் ரசிகர்கள் இதை பார்ப்பாங்க. இன்னும் 2 நாள் இருக்கு, 26, 27 இருக்கு. 26ஆம் தேதி, 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் எப்படி ஒரு சூழல் இருப்பதாக வானிலை வந்து கணிப்புகள் சொல்லுது. 27ஆம் தேதி விஜய் பேசும்போது மழை வருமா வராதா, அல்லது அதுக்கு முன்பாக பல ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க, சேர் போடுறது அதே மாதிரி அந்த வழிகள்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. எப்படி இருக்க போகுது விக்கிரவாண்டியில? அதாவது நீங்க இந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பே பதில் எல்லாமே முன்னாடி அடங்கியிருக்கு, முன்னாடி எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் என்ன அதை விளக்கமா சொல்லலாமே தவிர, கடலூருக்கு வடக்கேன்னு சொல்லும் பொழுது அடங்கியிருக்கக்கூடிய அந்த விழுப்புரம் மாவட்டம் கண்டிப்பாக இல்லை என்றுதான் சொல்லலாம். 27ஆம் தேதி அதுவே கடலூருக்கு வடக்கே 27, 28 மழை வாய்ப்பு இல்லை. 29ல இருந்தா மழையே தொடங்க போகுது. 25ஆம் தேதி வேணா கடலூருக்கு, கடலூர் உள்ளிட்ட விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கலாமே தவிர 25 ஒரு நாள், 26 கூட இல்லை. 26, 27, 28 மழைக்கு வாய்ப்பு இல்லை. டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே தான் மழைக்கு வாய்ப்பு உறுதி, கடலூருக்கு தெற்கே தான் மழை வாய்ப்பு இருக்கும். அதே போல மீண்டும் அந்த இடத்துல சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு மழைன்னா 29ல இருந்து தான் தொடங்கும். 30, 31 தீபாவளியில மழை இருக்கும், ஆனால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பில்லாத சாரல் தூரல் கிழக்கு திசை காற்று உள்ளே நுழைந்து மேற்கே மேகங்களை கொண்டு போய் குவிக்கும். கடலோரத்தில் தூரல் சாரல் மழை இயல்பு வாழ்க்கை பாதிப்பில்லாத இடையூறு கொடுக்கும் மேற்சான மழை பொழிவிருக்கும். ஆனா நீங்க சொல்லப்பட்ட அந்த தேதியில மழை வாய்ப்பு இல்லை எனலாம். சரி சார், ஓகே, நீங்க பல்வேறு தகவல் கொடுத்துருக்கீங்க. விஜய் மாநாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது நீங்க சொல்லக்கூடிய தகவல் மூலயமா வந்து தெரிய வருது. விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து படம் எடுக்கிறதுக்கு காத்திருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம அடுத்த வானிலை அப்டேட்டுக்கு உங்களை மீண்டும் தொடர்பு கொள்றோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அன்பை சொல்லும் அழகான நகைகள் இந்த தீபாவளிக்காக தில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பாடி. வீக்கா ஸ்கின் வைட்னிங் சோப் சாஞ்சய் மஷ்ரூம் எக்ஸ்ட்ராக்டுடன் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. பான் அமெரிக்கா ஷர்ட்ஸ் ட்ரவுசர்ஸ் ஜீன்ஸ் அண்ட் டி ஷர்ட்ஸ் பிரீமியம் மென்ஸ் வேர்.